ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்கலை பேரடைஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன நான்வெஜ் ரெசிபின்னு நினைக்கிறீங்களா? மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவலை நம்ம எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ருக்கோம். தோசை தவரத்தில் வந்து பொறிச்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் வாழை இலையில் பொறிச்சு சாப்பிட்ருக்கீங்களா? இந்த வாழை இலையில் எப்படி பொறிச்சு செய்யறதாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதோட மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி அந்த வாழை இலையில் போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் இந்த ரெசிபியாக சொல்ல போகிறேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேன், ஒரு அரைப்பழம் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், பாறை மீன் வந்து நான் அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தெல்லாம் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பவுலில் எடுத்து ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. அதோட அரைப்பழம் வந்து லெமனையும் புளிஞ்சு விட்ருங்க. நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறப்பே ஓரளவுக்கு மசாலா வந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலா வந்து மீனில் தொடர அளவுக்கு நம்ம வந்து மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் மசாலா வந்து ரெடி பண்ணோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு மசாலா வந்து மீனில் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது பண்ணிக்கிறோம். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிருச்சு. இப்போ மீனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். மீனில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த மீன் வந்து ஊறணுங்க. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லா மீனுக்குமே நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மீன் வறுவலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய், 2 பச்சை மிளகாய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 பச்சை மிளகாயவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா இதுவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியமும் இதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு வேகிற வரையிலும் நல்லா வந்து கிரேவியை ரெடி பண்ணுங்கள். இப்போ ரெடி பண்ணிட்டு இதில் காரத்துக்கேற்ப நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மசாலாவிலேயே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இது வந்து நல்லா குழஞ்சி வேகிற வரையிலும் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து வாசத்துக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் மறுபடியும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. போட்டு நல்லா மசாலா வந்து கிரேவியாக வர்ற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி ஆட் பண்ணுறதுல பாருங்கள் நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகிருக்கு. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து இதில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன். இது காயிட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் வந்து ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மீனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேணாம். நான் ஓரளவுக்கு நார்மலாக 3/4 பாகம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணாவே போதும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்க தேவையில்ல. அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு வந்து மாறிடும். அதனால் 3/4 அளவு வெந்தாவே போதும். நல்ல இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு மீன் வந்து ரெடியானாவே போதும். இப்போ இந்த மீனை வந்து நம்ம எடுத்துகிறோம். எடுத்துகிட்டு ஒவ்வொரு மீனாக நம்ம பொறிச்சுக்கலாம். பொறிச்சு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழை இலையை நம்ம தணலில் நல்லா காட்டலாம். அப்போ தான் வந்து நம்ம வாழை இலையை சுருட்டுறப்ப கிளியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நெருப்பில் வாட்டி எடுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு வாழை இலையாக நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 6 மீன் எடுத்திருக்கேன். 6 மீனுக்கு தேவையான வாழை இலையை வந்து நான் வாட்டி எடுத்துக்கிறேன். வாட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இந்த வாழை இலையில் வந்து நம்ம வைக்கிறோம். இப்போ நல்ல வாழை இலையை வந்து நல்லா வாட்டி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு மசாலா வந்து வாழை இலையில்
பாருங்கள் நல்லா வாட்டியாச்சு. மசாலா ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுட்டு அது மேலே மீனை வைக்கிறோம். மீனை வச்சு மீனுக்கு மேலே கொஞ்சம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கீழேயும் மேலேயும் வந்து மசாலா இருக்கணும். சென்டரில் வந்து மீன் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி இப்போ இதை வந்து நல்லா சுருட்டி கவர் பண்ணி பேக் பண்ணி ஒரு நூலில் வந்து நம்ம கட்டிக்கிறோம். கட்டிக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு அவுறாமல் இருக்கும். இப்போ நல்ல மசாலா வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா பார்சல் பண்ணிக்கலாம். பார்சல் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இதை மேலே வந்து ஒரு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு ஒரே ஒரு அரை மிளகாய் வந்து பச்சை மிளகாயும் இதில் வச்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வைக்கிறோம். இப்போ நல்லா பார்சல் பண்ணிக்கலாம். பார்சல் பண்ணி இதை வந்து ஒரு த்ரெட்டுனால வந்து நம்ம கட்டிக்கிறோம். இது கிளியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வாட்டினதே. பாருங்கள் இதை பார்சலாக நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்சல் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் இப்படி தான் ரெடி பண்ணணும். அப்போ தான் அவுறாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு நூலில் வந்து கட்டிக்கலாம். கட்டி முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து பார்சல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு மீனை தோசை தவிரத்தில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் மீனை ஒவ்வொன்றா நான் வந்து ரெடி பொட்டலம் மாதிரி கட்டி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தவாவில் அடுப்பில் வச்சு நல்லா காய வைக்கிறோம். அதுலேயும் தேங்காய் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஃபுல்லாகவே வந்து தேங்காய் யூஸ் பண்ணி செய்கிறப்ப மீனோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. இப்போ தவாவில் எண்ணெய் வந்து நம்ம தடவிக்கிட்டோம். இதில் வந்து மீனை ஒரு ரெண்டு ரெண்டு மீனாக வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா நல்ல வந்து வாழையில வந்து சுருண்டு நல்ல இது வாழையில வந்து சுருங்குற வரையிலுமே வேக வைக்கணும். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கிங்க. ரொம்ப வச்சிங்கன்னா கருவிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் நல்ல வாழையிலையை வந்து நல்ல சுருள்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மீனை வேக வைக்கிறோம். இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மீன் ரெடி ஆயிரும். பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வாழையிலையை வந்து நல்ல சுருள்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து வாழையிலையை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோம்னா மீன் நல்லா ஃப்ரை ஆயிரும். பாருங்கள் நல்லா ரெடி ஆயிருச்சு மீன். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பாருங்கள் மீன் நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் மசாலா வந்து நல்லா சூப்பராக ரெடி. ரெடியாக இருக்குது மீன் வந்து. மீனோட அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கே சூப்பராக எம்மியாக ரெடியாக இருக்குங்க. நல்லா அந்த தேங்காய் ஸ்மெல் பாருங்கள் நல்லா வருது. வாழையில ஸ்மெல்லும் வருது. இந்த வாழையிலையில் வந்து மீனை வந்து பொரிக்கிறதே அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேல்கலை பேரடைஸ். நான் உங்கள் கலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.